வணக்கம். ஓப்பன் மென்டார் டாட் நெட்னுடைய தமிழ் இலக்கண பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வினை முற்று அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போதே தெரியுது, இந்த பெயரை பார்க்கும்போதே தெரியுது, இது வினைச்சொல், பெயர் சொல் மாதிரி இது வினைச்சொல். முற்று அப்படிங்கிறதுனால முழுமை பெற்றது, பாதியில் நிற்காமல் ஒரு கம்ப்ளீட்டடாக இருக்கிறது முற்றுன்னு பேர். இப்போ காய் முற்றித்துன்னா அது வந்து கனி அப்படிங்கிறோம், அவருடைய கடைசி ஸ்டேஜ், ஃபினிஷ்டு ஸ்டேஜ் அல்லது கம்ப்ளீட்டட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் முற்று. இந்த முழுமை பெற்றால் அதை முற்று அப்படிங்கிறோம். இந்த வினை முற்றில் முக்கியமாக என்னென்ன பார்க்கணுன்னாக்க, என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இது திணை, பால், எண், இடம் இதெல்லாம் காட்டும். இது பொதுவாக பயனிலையாக வரும். இந்த எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை பார்த்தோம் இல்லையா, இது பயனிலையாக தான் வரும். இதில் முக்கியமாக இந்த வினை முற்றில் வேற்றுமை உருவு இருக்காது, அதுவும் முக்கியம். சரி, எக்ஸாம்பிளை பார்ப்போம். முக்கியமாக அது திணைப்பால் என்னிடத்தை காட்டும், முழுமை பெற்றிருக்கும், பயனிலையாக வரும், எழுவாயாக வராது பயனிலையாக வரும், வேற்றுமை உருவு இருக்காது. இதில் வந்து ஆறு வகைகள் உண்டு. ஆறு வகைகள், இது என்னன்னாக்க, தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு ஒன்று, குறிப்பு வினைமுற்றுன்னு ஒன்று, உடன்பாட்டு வினைமுற்று, உடன்பாடு எதிர்மறை. இதில் உடன்பாட்டு வினைமுற்று, எதிர்மறை வினைமுற்று, அதுக்கப்புறம் ஏவல் வினைமுற்றுன்னு ஒன்று, வியம்கோள் வினைமுற்றுன்னு உண்டு. மொத்தம் ஆறு வகை: தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, உடன்பாட்டு வினைமுற்று, எதிர்மறை, ஏவல், வியங்கோல் வினைமுற்றுன்னு ஆறு வகை இருக்கு. இப்போ நாம் முதல்ல தெரிநிலை வினைமுற்று எடுத்துப்போம். இந்த தெரிநிலை வினைமுற்றுன்னா என்ன? இப்போ இந்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். உழவன் நிலத்தை உழுதான். இதில் பார்க்கும்போது இதில் உழவன் அப்படிங்கிறது எழுவாய், உழுதான்ங்கிறது பயனிலை, நிலத்தைங்கிறது செய்யப்படுபொருள். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு தொடர் அப்படிமோ, இதை வாக்கியம்னு சொல்கிறோம். இது ஒரு எழுத்து, உ அப்படிங்கிற ஒரு எழுத்து, ழுங்கிறது எழுத்து, தான்ங்கிறது எழுத்து. எழுத்துகள் தொடர்ந்து வந்தால் அது சொல், சொற்கள் தொடர்ந்து வந்தால் அதை தொடர் அல்லது வாக்கியம் அப்படிம்போம். இந்த தொடரில் பார்த்தீங்கன்னாக்க உழுதான் அப்படிங்கிற பயனிலை எடுத்துங்க, இது வினைமுற்று. இது என்ன செஞ்சாங்கன்னு காமிக்கிறது, காரியம் என்ன காரியம் பண்ணான், உழுதல், ஏறு உழுதல் அப்படிங்கிற காரியத்தை சொல்கிறது. என்ன காலம், இறந்த காலங்கிறதையும் காமிக்கிறது. இது ஆண் பால்ங்கிறதையும், உழுதான் ஆண் விகுதிக்கிறதுனால ஆண் பால் அப்படிங்கிறது. அதே மாதிரி இது ஒருமை, ஒரு உழவன் தான் உழுதான்ங்கிறதையும், திணைப்பால் என்னிடத்தை கரெக்டாக காமிக்கிறது. என்ன காரியம் செய்தான்ங்கிறதையும் காமிக்கிறது. இந்த தொடரில் பார்த்தீங்கன்னாக்க நிலத்தை அப்படிங்கிறதுனால இடத்தையும் காமிக்கிறது. இந்த தொடர்லேயே இந்த உழுதான்ங்கிறத ஒரு சொல்ல மட்டும் வச்சுனா தெரியாது, இந்த தொடரில் பார்த்தோம்னா இந்த இடத்தையும் காமிக்கிறது. சரி, இதில் செய் பொருள்னு ஒன்று இருக்கு. சரி, உழுதா என்ன ஆகும் அப்படி மீனிங், அதாவது நிலத்தை வந்து பாறையாக இருக்கிற நிலம் புழுதியாக மாறும், கட்டி கட்டியாக இருக்கிறவன் உழுதுவதனால துகள் துகளாக மாறும், அதுதான் செய்பொருள். ஸோ இது எல்லாத்தையும், காரியம் எதை வச்சு விடுறான், ஏற வச்சு விடுறான், அந்த காரு கருவி, திணைப்பால், என்னிடம் எல்லாத்தையும் காமிக்கும் பொழுது இது வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்றுன்னு பேர். எல்லாத்தையும் கிளியராக காமிக்கிறது. தெரிநிலை அப்படின்னாக்க நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னாக்க, கிளியர். இப்போ இந்த தெருநிலை வினைமுற்று எத்தனை விதமான இடங்க வினைமுற்று பொருள் இருக்குன்னா, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில்னு பெயர் சொற்கள் இருக்கு இல்லையா. பொருட்பெயருக்கு அடுத்த மாதிரியும் வரலாம், இடப்பெயருக்கு அடுத்த மாதிரியும் வரலாம். இப்போ குமரன் ஓடுகிறான், இதில் குமரன் அப்படிங்கிறது பெயர் சொல் இல்லையா. இந்த பெயர் சொல்ங்கிறது வந்து ஒரு பொருளுடைய பெயர், ஒரு மனிதனுடைய பெயர். சரி, இதுவே அரங்கம் நிரம்பியது
அப்படின்னு எடுத்துப்போம். இந்த அறங்கிறது இடம், இது வந்து ஒரு பொருள் அல்லது ஒரு ஆள், இதை பற்றி சொல்கிறது. அறங்கிறது இடம், நிரம்பியதுங்கிறது வினைமுற்று, அறங்கிறது இடம்ங்கிறதுனால இடத்தை, இடத்துக்கு அப்புறமும் இது வரும். சரி, இப்போ காலை புலர்ந்தது அப்படின்னாக்க காலம், பொழுது புலர்ந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா. சரி, கண்கள் சிவந்தன. இந்த கண்கள்ங்கிறது ஒரு உறுப்பு, உடனுடைய உறுப்பு, அதனால் இது வந்து சினை, சினை பொருளை எடுத்து வருது. பொருளிடம் காணும் சினை குணம். இப்போ வண்ணம் அடித்தான், வண்ணம் அடித்தான் அப்படி பார்க்கும்போது வண்ணம்ங்கிறது பண்பு பெயர் இல்லையா. பண்பு பெயருக்கு அடுத்தா மாதிரியும் இந்த வினைமுற்று வரலாம். விளையாட்டு முடிந்தது, விளையாட்டு முடிந்தது. இப்போ பார்த்தோம்னா இது என்ன, விளையாட்டுங்கிறது என்ன, தொழில். சமையல் முடிந்தது, சமையல் ஆயிற்று அப்படிங்கிறோம். அப்போ சொல்லும்போது சமையல்ங்கிறது தொழிற்பெயர். ஸோ இந்த வினைமுற்று ஒரு பொருட்பெயரை தாண்டி அடுத்தா மாதிரியோ, இடம் இடப்பெயருக்கோ காலப்பெயருக்கோ அடுத்தா மாதிரி வரலாம். கிளியராக யார் செய்கிறான், என்ன செய்கிறாங்க, என்ன காலம், என்ன உயர்த்திணையா அஹ்ரிணையா, என்ன பால், ஒருமையா பன்மையா, இதெல்லாம் கிளியராக கம்ப்ளீட்டடாக காமிச்சதுன்னா அதுக்கு பேர் தெரிநிலை வினைமுற்று. இந்த வகுப்பை இதோடு நிறுத்திப்போம். அடுத்த வகுப்பில் மற்ற வகைகளெல்லாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.